இந்த படத்தில் மாத்ராங்கிற அந்த மான்ஸ்டரை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க இல்லை நான் கேட்குறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி தான் ஏன்னா கிங் ஆஃப் த மான்ஸ்டர் காஜ்லாவுடைய ரெண்டாவது படம் அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் மாத்ராங்கிறது எவ்வளோ செம்மையான கேரக்டர் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அண்ட் அதோடைய சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு சவுண்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தேன் மாத்ரா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மான்ஸ்டர் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும் மா பிடிச்ச ஒரு மான்ஸ்டர்னால் மாத்திராவாக இருக்கும் ஒரு அழகான மான்ஸ்டர்னு சொல்லலாம் அந்த மான்ஸ்டரை கூட்டினு வந்து எதுக்கு கூட்டினு வந்தானுங்கன்னே தெரில ஸோ ஹே ஆகே கேஸ் நான் ஒரு எக்ஸே படம் பார்த்துருப்பீங்க எப்படியோ ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும் வெறும் ஒரே ஒரு ரீசனுக்காக வருது இந்த காஜ்ஜு காங்கும் சண்டை போட்டுக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு அது நடுவில் அதுக்கு தவிர சமாதானம் ஆகிறாங்க இதுக்கு எதுக்கு ஒரு அந்த ஒரு ஐகானிக் மான்ஸ்டரை கொண்டு வந்து இப்படி பண்ணணும்னு தெரில அது வேறு மாதிரி கூட இவங்க ரைட்டிங்கில் வத்திருக்கலாம் சண்டை போட்டதுக்கப்புறமா லைக் நமக்கு காங்கே அதுக்கு தெரியப்படுத்துற மாதிரி கூட வச்சுருக்கலாம் வாயால் சொல்கிறது ஈஸி தான் ஆனால் அந்த மாத்திராங்கிற கேரக்டர் கூப்பிட்டு வந்திருக்காங்களே அது வேறு ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும் ஏன்னா காஜ்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டரில் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வேறு லெவலில் இருக்கும் அது அதோடய உயிரை விட்டுறதுனால காஜ்லா ஒரு நியூக்ளியர் ஃபார்முக்கு போய் இடோரை பஸ்பம் வாங்கியிருப்பார் ஸோ அந்த ஃபார்முக்கு என்ன மாதிரி அந்த சீனை எலிவேட் பண்ணணுமோ அதுக்கு அடித்தளம் போட்டது அந்த மாத்திராங்கிற கேரக்டர் ஸோ அதுக்கு நம்ம மாத்திராங்கிற கேரக்டர் அந்த படத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இந்த படத்தில் ஏன் வந்துச்சுன்னே தெரில அது வாட்டிக்கு வந்து அந்த சில பல காங்கோடைய கூட்டத்தில் வந்து மூஞ்சில் காரு இருந்தது அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில் வந்து அந்த மாத்திரா சீனை தூக்குனிங்கன்னா மாத்ரா சீனை மட்டும் இல்லை அந்த மாத்திரக்காக வழிபடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீனு அதை சுற்றி பேசுகிறேன்னு ஒரு சீனு அந்த ஈவி மக்கள்லாம் அதுக்காக வழிபடுற மாதிரி சில விஷயங்கள் மேஜிக்லாம் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஃபுட்டேஜை தூக்கி இதுக்கு பதிலாக நீங்கள் காங் இன்னும் நிறையா காமிச்சிருக்கலாம் காஜிலாவை காமிச்சிருக்கலாம் இல்லை அந்த ஃபைட்டு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் அது ஒரு மாதிரி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது மாத்திராவை கூட்டின்னு வந்து காமெடி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு காஜிலாவே காஜிலாகவே வந்து காமெடி பண்ணிட்டானுங்க நீ என்ன மாத்திரான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியுது பட் இருந்தாலும் மாத்ரா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் அது வந்து இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம் இல்லைனா மாத்ரா காங் பேசிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஏன்னா காங் ஃபஸ்ட்டு டைம் மாத்ரா மீட் பண்ணுறாரு அது புதுசாக இருக்குமே அது அவர் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படி கூட காமிக்கலாம் மாத்திரா ஃபீமேல் மாஸ்டர் ஆக்சுவலி காஜ்லாக்கும் மாத்திராக்கும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் அந்த ஒரு எதுவுமே காஜில் கண்டுக்கவே இல்லை ஆ வந்துட்டியா சரி வா நம்ம உள்ளே இப்போ அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா உள்ளே இருந்து நின்று வராங்க மாத்திராகவே கடேசி என்ன ஆச்சுன்னு தெரில காஜிலாக மாத்திரை திருப்பி வந்துச்சுங்கிறதுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அது பாட்டி திருப்பி வந்து தூங்கிட்டு இருக்கு இவங்க காங்க மட்டும் தான் காமிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாக மாத்திராவை வேஸ்ட் பண்ணிட்டாங்கிறது எனக்கு மட்டும்தான் இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி மார்க் ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீ நம்ம மிஸ் ஆடி ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்கமிங்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ ஸ்டேட்யூர் மக்களே